காயிதே மில்லத்தி 127வது பிறந்த நாள் விழா இன்று மேலப்பாளையத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் காயிதே மில்லத்தின் 127வது பிறந்த நாள் விழா மேலப்பாளையம் பஜார் திடலில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மேலப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு மேலப்பாளையம் நகர தலைவர் மற்றும் கவுன்சிலர் ஹாபீஸ் முகைதீன் அப்துல் காதர் தலைமை தாங்கினார். முஸ்லீம் லீக் நகர பொருளாளர் மில்லத் காஜா மைதீன், நரங்கி, காஜா பஷீர், ஹபீப், சையது முகமது ஆலிம், ஜலால் ஆலிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலப்பாளையம் நகர செயலாளர் முகமது ஜாகிர் வரவேற்புரை ஆற்றினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ கோதர் மைதீன், மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் மீரான் மைதீன், மாநில கௌரவ ஆலோசகர் டாக்டர் முகமது ஷாஃபி, மாவட்ட செயலாளர் பாட்டபத்து முகமது அலி, தென் மண்டல இளைஞரணி அமைப்பாளர் கடாஃபி ஆகியோர் கலந்து கொண்டு மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மருத்துவமனைக்கு எதிரே முஸ்லீம் லீக் கட்சி கொடியை ஏற்றியும் மேலப்பாளையம் பஜார் திடலில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சாந்து அன்வர், முகமது உசேன், ஷாகுல் ஹமீது, கராத்தே அப்பாஸ், ரசீது, பஷீர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அசன் அலியார் இறுதியாக நன்றி கூறினார். நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம்